இது உங்கள் டிஎன்டெக் லங்கா. நாங்கள் இந்த வீடியோவில் வந்து விவோயிட் மொபைல் வைஃபை டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து M80 மாடல். இந்த வைஃபை டிவைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வைஃபை டிவைஸில் வந்து நாங்கள் மல்டி சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டி சிம்னு சொன்னால், நீங்கள் எந்த நெட்ஒர்க் உரிய எந்த நெட்ஒர்க் ப்ரொவைடருக்குரிய சிம்னு சொன்னாலும் போடலாம். இந்த வைஃபை டிவைஸில் வந்து ஒரே டைமில் 10 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க. இந்த வைஃபையில் வந்து டவுன்லோடிங் ஸ்பீட் வந்து 180 MB/s மட்டும் இருக்கும். அடுத்ததாக வந்து இதுன்ற பேட்டரி லைஃப் வந்து 1500 mAh பேட்டரி போட்டிருக்காங்க. அது வந்து நார்மலாக வந்து 6 hours ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் 300 hours ஸ்டாண்ட் பையில் இருக்கக்கூடியதாகவும் செய்திருக்கணும். இந்த டிவைஸோட ஒரு சார்ஜர் கேபிளும், அடுத்ததாக வந்து அதோட ஜூஸ் மேனுவல் எப்படி நாங்கள் அதை ஜூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இதான் அந்த டிவைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நியூ டிவைஸ்ன்ற சொன்ன வழியாக நாங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணாமல் தான் போட்டிருப்பாங்க. அதாவது பேட்டரிக்கு மேலே அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பொலித்தினால் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த பொலித்தினம் தான் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆன் பண்ண வேணும். அந்த பொலித்தினம் தான் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி நார்மலாக பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் சரி. இந்த டிவைஸ் பின்னுக்கு வந்து அதில் வைஃபைக்குரிய நேமும் வைஃபைக்குரிய பாஸ்வேர்டும், நாங்கள் எந்த ஐபியில் நாங்கள் அதை லொக்இன் பண்ணி அதுக்குரிய செட்டிங் செய்யணுமோ அதுக்குரிய ஐபியும் போடப்பட்டிருப்பாங்க. அதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டும் பின்னுக்கு இருக்குது. நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணி வச்சு நீங்கள் செய்திங்கன்னா சொன்னால் சுகம். இல்லாட்டி நான் வந்து இதில் நார்மலாக காட்டுறேன், அதை பார்த்தியும் செய்யலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு ஒரு இந்த டிவைஸுக்கு வந்து சார்ஜர் போடுற போட்டும், அடுத்ததாக வந்து மைக்ரோ எஸ்டி போடக்கூடிய போட்டும் இருக்குது. நீங்கள் மைக்ரோ எஸ்டியை நார்மலாக ஒரு யூஎஸ்பி மாதிரி நீங்கள் பவுச்சு கொள்ளலாம். அதுக்குரிய போட்டும் இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்கு வந்து மல்டி சிம் ஒன்று போட போகிறோம். வந்து எந்த சிம்மே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் அதில் வந்து எங்களை சிலங்களாக யூஸ் பண்ணால் மொபைடெல்ன்ற சொல்ல அந்த சிம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து எந்த நெட்ஒர்க் உரிய எந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர் கூடிய சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் இதுக்குரிய சிம்மை நான் போட்டுட்டு அதை நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் வந்து ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸை கொடுத்தா நாங்கள் செட் பண்ண போகிறோம். அதுக்குரிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குது. நீங்கள் எதனா நோட் டவுன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பக்கத்து சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பண்ணுற பட்டன் இருக்கும். அந்த ஒன் பண்ணுற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிவைஸ் வந்து ஒன்றாயிடும். ஒன்றாயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கு வந்து எங்களுக்கு நெட்ஒர்க்குரிய சிம்போலும் பேட்டரிக்குரிய சிம்போலும் வைஃபைக்குரிய சிம்போலும், அடுத்தது நாங்கள் டேட்டா ஒர்க் பண்ணுறதுக்குரிய இன்டர்நெட் கனெக்ஷனுக்குரிய சிம்போலும் இதை காட்டியிருக்கிறாங்க. எல்லா சிம்போலும் லைட்டு பத்திச்சுன்னு சொன்னால் அது வந்து எல்லா டிவைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகின பிறகு நாங்கள் வந்து நெட்ஒர்க் செட்டிங் எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தவாங்க, இந்த டிவைஸில் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ண அப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் சார்ஜர் லைட் வந்து பிளிங்க் பண்ணி கொண்டிருக்கும். சார்ஜர் வந்து குறைஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கலரில் எரியும். ஃபுல்லாக சார்ஜ் குறையுதுன்னு சொன்னால் அங்கே ரெட் கலரில் காட்டும். அது இப்போ வந்து நாங்கள் சார்ஜ் போட்டோன்னா சார்ஜர் லைட் வந்து பிளிங்க் பண்ணி கொண்டிருக்கும். அடுத்த நாங்கள் இந்த நெட்ஒர்க் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். நெட்ஒர்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலில் போயிட்டு நாங்கள் வைஃபை கனெக்ட் பண்ண வேண்டும். வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் செட்டிங்கு போயிட்டு அதில் வந்து வைஃபை சொன்ன இருக்கும். வைஃபைல போயிட்டு நாங்கள் வைஃபை ஆன் பண்ணி போட்டு சர்ச் பண்ணணும்னு சொன்னால் அங்கே அந்த டிவைஸுக்குரிய பேர் வரும். அந்த பேரை நாங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அந்த டிவைஸில் பின்னுக்கு இருக்கும். அந்த அதை பார்த்து நீங்கள் அதுக்குரிய பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா சொல்லி, இதுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 சொல்லி அந்த பாஸ்வேர்ட் இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசஸ் நடக்குது. கனெக்ட் பண்ணோன்னே அதில் திக் மார்க் வந்துட்டு எங்களோட மேலே வைஃபை சிம்போல் மேலே வரும். அந்த வைஃபை சிம்போல் வந்தோன்னே எங்களை டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு, டிவைஸ் கனெக்ட் ஆனோன்னா பக்கத்தில் வந்து ரவுண்ட் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி எங்கள் டிவைஸுக்கு பின்னுக்கு இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி. அதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணுற பிற்பாடு நீங்கள் கூகுள் க்ரோமோ சஃபாரியோ உங்களுக்கு தேவையான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அட்ரஸ் பாரில் வந்து அந்த ஐபி அட்ரஸ் அடிக்கணும். அதாவது 192.168.100.1 அந்த அட்ரஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் எங்கள் அதுக்குரிய டிவைஸுக்குரிய இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து எங்களுக்கு வந்து அது யூசர் நேம் தந்திருப்பாங்க, அந்த டிவைஸு பின்னு தந்திருப்பாங்க. அதாவது அட்மின் தான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அட்மின் தான். நீங்கள் அதை கொடுத்துட்டு ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒன்றாகும். ஒன்றாகிட்டு நீங்கள் நார்மலாக இப்போ எங்களுக்குரிய ஏபிஎன் செட்டிங்கை செய்ய வேண்டும்.
எந்த நெட்ஒர்க்கும் அந்த நெட்ஒர்க்குரிய ஏபிஎன் செட்டிங் செய்தால் தான் நாங்கள் நெட் வந்து கனெக்ட் ஆகும். அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஏபிஎன் வந்து எங்களுக்கு எந்த நெட்ஒர்க்குரிய ஏபிஎனோ அந்த நெட்ஒர்க்குரிய ஏபிஎன் ஆட்டோமேட்டிக்காக வரும். சிலவளை வராட்டி வந்து நாங்கள் அதுக்கு அதுக்குரிய ஏபிஎன் கொடுக்கணும். அந்த அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெட்ஒர்க்குரிய ஏபிஎன் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வராட்டி மேலே அந்த ப்ளஸ் ஐக்கவுண்ட் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கவுண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அது புது ஏபிஎனை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎன் செட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்த வழியாக எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை அப்படியே சர்வ் பண்ணிப்போம். நான் வந்து நார்மலாக நெட் கனெக்ட் ஆகிட்டது. இப்போ நான் கூகுள் குரோம் ஏதாவது ஒன்று கூகுள் குரோமோ அல்லது வந்து சஃபாரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து கனெக்ஷன் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் பாருங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி நான் கூகுள் அடித்து பார்க்குறேன். கூகுள் அடித்து பார்க்க கூகுள் வந்து சொல்லி வருகுது. ஆகவே நெட்ஒர்க் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வேலை செய்யுது. இதே மாதிரி நீங்கள் எந்த சிம்மை போட்டும் அதுக்குரிய ஏபிஎன் செட்டிங் செய்திங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நெட்ஒர்க் வந்து ஒர்க் பண்ணும். அடுத்ததாக வந்து நெட்ஒர்க்கின்ட ஸ்பீட் சொல்லி பார்க்க போகிறோம். அந்த நெட்ஒர்க்கின்ட ஸ்பீட் பார்க்குறதுக்கு நான் ஸ்பீட் டெஸ்டர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நெட்ஒர்க்கின்ட ஸ்பீட் பார்க்க போகிறேன். அப்லோடிங் டவுன்லோடிங் ஸ்பீட் வரும். அது வந்து நெட் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை போட்டு காட்டினே தவிர மற்ற எங்கள் நெட்ஒர்க் வந்து சரியான செலவாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்த வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த இதில் செட்டிங்கில் செய்து போட்டு ஏதாவது பிழை விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் சரி, இல்லாத பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துருந்தீங்கன்னு சொல்லி அதை நாங்கள் ரீசெட் பண்ணணும். அந்த ரீசெட் பண்ணால் தான் அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகும். நீங்கள் அட்மினுக்குரிய பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நீங்கள் மறந்துருந்தீங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் அது வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே அந்த பேக் கவர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனால் ஏதாவது பின்னோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் த்ரீயோ ஃபோர் செகண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டிவைஸ் வந்து ரீசெட் ஆகி ஒருக்கா ரீசெட் ஆகி வரும். அதன் பிற்பாடு திருப்பி இந்த முழு முதல் செய்த அவ்வளோ செட்டிங்கு நாங்கள் திருப்பி செய்ய வேண்டி வரும். ரீசெட் ஆகி வந்ததன் பிற்பாடு திருப்பி நாங்கள் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் அட்மின் அடிச்சுட்டு அட்மினும் அட்மினுக்குரிய பாஸ்வேர்டு மடிச்சு நாங்கள் ஒன் பண்ணி சொன்னால் உள்ளுக்கு வரும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் எஸ்எஸ்ஐடி அதாவது எங்கள் நெட்ஒர்க்குரிய பேர் மாத்திரம் முதல்ல அந்த 4G அந்த அதாவது அந்த டிவைஸின் பேர் வந்தது நாங்கள் எங்களுக்கு தேவையான பேர் மாத்திரம் அதில் டிஎன் டெக்லங்கான பேர் மாத்திரம் நீங்கள் உங்களுக்குரிய பாஸ்வேர்டு தேவையான சொன்னாலும் மாற்றலாம். நீங்கள் அதுக்கு தேவையான எந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ரீசெட் ஆகி வந்தோடனே நாங்கள் அதுக்குரிய எங்களோட பேரெல்லாம் கொடுத்துறாங்க. இடம் கொடுத்துட்டு நாங்கள் ஓகே பண்ணிவிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்பி நாங்கள் அதை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கு. நாங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஐபி அட்ரஸை கொடுக்குறோம். ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் செட்டிங்க்கு போனோம்னு சொன்னால் திருப்பி அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து போகணும்னு சொன்னால் அதுக்குரிய செட்டிங் ஃபுல்லாக வரும். அதில் நீங்கள் ஏபிஎன்னை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்குரிய ஏதாவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். வேறு ஏதாவது டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய கண்ட்ரோல் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமா நம்புகின்றேன். இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னு சொன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற அனைத்து வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கிளிக் பண்ணி நீங்கள் எனது வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.